Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களின் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்களை விரட்டும் நித்திய கல்யாணி பற்றி சில டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். நித்திய கல்யாணி தாவரத்தில் இரண்டு வகைகள் உள்ளதாக பெரிதும் அறியப்படுகிறது. இந்த தாவரவினம் ஒரு மீட்டர் உயரம் வரை வளரும். இதன் இலைகள் நீள்வட்ட வடிவமாகவும் மேல் பகுதி மிகவும் பளபளப்பாகவும் இருக்கும். பல மருத்துவ குணங்களை கொண்ட இதனை மலேசியர்கள் போகே ரெம்புச்சலாங் என்றும் கெகுதிங் சினா எனவும் பல்வேறு பெயர்களில் அழைப்பர். பிலிப்பைன்ஸ் நாட்டில் இதனை சிட்சிரிக்கா எனவும் வியட்நாம் நாட்டில் ஹவாய் ஹைட்டாங் எனவும் அழைப்பர். பாரம்பரிய மருத்துவத்தில் தன்னிகரற்ற நாடான சீனாவில் இதனை சாங் சுன் ஹுவா என அழைப்பர். பட்டிப்பூ என அழைக்கப்படும் இந்த மூலிகை தாவரத்திற்கு சீன மருத்துவத்தில் மிகப்பெரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மலர் அழகுக்காகவும் தோட்டத்திற்காகவும் மட்டுமின்றி இதன் மகத்தான மருத்துவ குணங்களுக்காகவும் பெரிதும் பயிரிடப்படுகிறது. மேலும் இது புற்றுநோய்க்கான அருமருந்தாகும். இதன் மருத்துவ தன்மை ஆஸ்துமா, குளிர்ஜுரம், இரத்த புற்றுநோய், நீரழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், பெண்களின் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்களை விரட்டும். பெண்களுக்கு இந்த மூலிகை ஒரு வரம் என்றே கூற வேண்டும். பல பிரச்சனைகளை இது கண்கண்ட மருந்து. மார்பக புற்றுநோயை அடித்து விரட்டும் அமுதம். அது மட்டும் அன்று இது மூளை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளையும் மனநோய்களையும் நீக்கும் அமிர்த மருந்தாகும். பெண்களுக்கு உயிர்கொல்லி பிரச்சனையாக விளங்குவது மார்பக புற்றுநோய். மார்பக திசுக்கள் மாற்றம் கண்டு கட்டிகளாக மாறி புற்றுநோயாக உருவெடுக்கும். இந்த நோயானது இன்றைக்கு பெரும்பாலான பெண்களின் பிரச்சனையாக இருக்கிறது. கட்டிகள் பெரிதாக உருவான பின்னரே இவற்றை நம்மால் அடையாளம் காண முடிகிறது. இவற்றிற்கு ஆங்கில மருத்துவத்தில் பல்வேறு கண்டறியும் முறைகள் உள்ளன. இந்த வகை புற்றுநோயால் அவதிப்படுபவர்கள் நமது நித்திய கல்யாணியை கொண்டு நோயை கட்டுப்படுத்தலாம். முதலில் இதற்கு நித்திய கல்யாணி சூரணத்தை உபயோகிக்க வேண்டும். இப்போது அதன் செய்முறையை பார்ப்போம். நித்திய கல்யாணி செடியை வேருடன் பிடுங்கி நன்கு சுத்தம் செய்து உலர்த்த வேண்டும். அதில் இலை, பூ, தண்டு, வேர் என அனைத்தையும் அத்தனையும் இருக்கலாம். அந்த செடி முழுவதுமாக காய்ந்து பொடியாக அரைப்படும் பதத்திற்கு வந்த பிறகு அதனை பொடி செய்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொடியிலிருந்து 6 கிராம் முதல் 15 கிராம் வரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனை 400 மில்லி சுத்தமான நீரிலிட்டு கொதிக்க வைக்க வேண்டும். தண்ணீர் 200 மில்லி லிட்டராக சுண்டும் வரை கொதிக்க வைத்து பின் ஆற வைக்க வேண்டும். இந்த குடிநீரை கஷாயம் என்று அழைக்கலாம் அல்லது டானிக் என்றும் அழைக்கலாம். தினமும் 3 வேளையும் தவறாமல் அருந்த வேண்டும். அவ்வாறு அருந்தினால் மிக விரைவில் புற்றுநோய் குணமாகும். கருப்பை புற்றுநோய் தற்காலத்தில் பெண்களின் பெரும்பாலானவர்களுக்கு எளிதில் தொற்றும் நோயாக இருக்கிறது. இந்த வகை புற்று உண்டாவதற்கு பல வகை காரணிகள் கூறப்படுகிறது. பெரும்பாலும் இந்த வகை புற்றுநோய்கள் வந்தால் கருப்பையை அகற்றி விடுவதையே நிரந்தர தீர்வாக மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். இதனை பாரம்பரிய வைத்தியமான நித்திய கல்யாணியின் துணை கொண்டு முழு பலன் பெற முடியும். 15 கிராம் அளவுள்ள நித்திய கல்யாணி பூக்கள் மற்றும் 600 மில்லி லிட்டர் தண்ணீரை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். இந்த கஷாயம் பாதியாக சுண்டும் வரை கொதிக்க வைத்து பின்னர் ஆற வைக்க வேண்டும். இதனை வடிகட்டி ஒரு வேளைக்கு 100 மில்லி வரை குடிக்க வேண்டும். இதனை தினமும் நாள் தவறாமல் 3 வேளையும் நோய் தீரும் வரை, குணமாகும் வரை குடிக்க வேண்டும். கருத்தரித்த தாய்மார்கள் நித்திய கல்யாணியின் எந்தவித மருந்துகளையும் பயன்படுத்தக்கூடாது. மேலும் முறையாக வைத்தியரின் வழிகாட்டுதலின் பேரில் பயன்படுத்துதல் அவசியம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.